வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நாடாளுமன்ற உரையை ஒரு பொறுப்பற்ற உரையாகவே நாங்கள் பார்க்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவிப்பு. அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகேவின் விவாத அழைப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ ஏற்றுக்கொண்டார். இலங்கையில் நாளாந்தம் 4 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டிய நிலை உருவாகக்கூடும். எரிசக்தி அமைச்சர் எச்சரிக்கை. நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி உறுப்பினர்களை கடுமையாக சாடினார் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன். கோட்டாபய ராஜபக்சவின் அடுத்த 3 ஆண்டுகளை கடவுளிடம் பாரப்படுத்திவிட்டு ஜெயசுந்தர சென்றுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவிப்பு. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நன்றி மறந்தவர். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவி விக்னேஸ்வரன் சபையில் சாடல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நாடாளுமன்ற உரையை ஒரு பொறுப்பற்ற உரையாகவே நாங்கள் பார்க்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாடாளுமன்றத்தில் ஒரு உரையை ஆற்றுவதாக இருந்தால் அது பலரிடமும் ஆராய்ந்து பேச வேண்டும். நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சானது ஒரு பொறுப்பற்ற செயலாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்கள் எங்களிடம் கேட்கின்றனர், ஆட்சியை எவ்வாறு மாற்றுவது என்று. அவர்களிடம் நான் கேட்கின்றேன், இன்று ஆட்சி செய்வது யார்? கோட்டாபய குடும்பத்தினர் மட்டும்தானே? ஆகவே மிக விரைவில் இந்த ஆட்சியாளர்கள் வீடு செல்வார்கள். இன்று நாட்டில் அரிசி, உரம், டொலர் பிரச்சனை, இவை எல்லாமே ஒரு நாடகமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஒன்று சேர்ந்தவர்கள் இன்று பல கதைகளை கூறுகின்றனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக பகிரங்க தொலைக்காட்சி விவாதத்திற்கு வருமாறு அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே விடுத்த அழைப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ ஏற்றுக்கொண்டார். இந்த விவாதத்திற்கு தாமும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்காரவும் வர தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக ஹரின் பெர்னாண்டோ கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இதன்போதே பகிரங்க விவாதத்திற்கு அரசாங்கத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டு எதிர்கட்சியினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் நாளாந்தம் 4 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டிய நிலைமை உருவாகக்கூடும் என எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மழைக்காலம் வரை நாட்டில் எரிபொருளை பயன்படுத்துவதிலேயே மின்சாரம் உற்பத்தி செய்ய வேண்டும். இதனால் குறைந்தபட்சம் ஏப்ரல் மாதம் பருவமழை தொடங்கும் வரையில் தற்போதுள்ள வரையறுக்கப்பட்ட வெளிநாட்டு கையிருப்பில் எரிபொருளை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும். 24 மணி நேரமும் தடையின்றி மின்சாரம் வழங்குவதற்காக இந்த முயற்சியின் அடிப்படையில் பெரிய கடனை பெறாவிட்டால் மார்ச் மாதத்திற்குள் சுமார் 4 மணி நேர தினசரி மின்வெட்டை அமுல்படுத்த வேண்டும். 4 மணி நேர மின்வெட்டிற்கு செல்வதை விட இப்போதிருந்தே 1.5 மணி நேர வெட்டுக்களை அமல்படுத்துவது நல்லது அல்லவா? 2 நாட்கள் நட்சத்திர ஹோட்டல்களில் அடைத்து வைத்துவிட்டு 28 நாட்கள் பட்டினி கிடக்க வேண்டுமா? அல்லது தினமும் 3 வேளையும் சாப்பிட காய்கறிகள் மற்றும் பழங்களை வாங்கி வீட்டிலேயே உணவை சமைக்க வேண்டுமா எனவும் அமைச்சர் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த விடயத்தில் தேவையான தியாகங்களை செய்வதற்கு நாடு தயாராக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் முன்னுதாரணமாக தியாகங்களை செய்து வழிவகுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சி உறுப்பினர்களை கடுமையாக சாடியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போதே நிர்மலநாதன் ஆளும் கட்சியினரை கடுமையாக சாடியுள்ளார். நீங்கள் சத்தமிடாமல் இருங்களேன், நீங்கள் மக்களுக்கு முன்னால் சென்று பேசுங்கள், ஜனாதிபதியை மக்கள் மத்தியில் சென்று பேச சொல்லுங்கள், இங்கு வந்து பொய்யாக சத்தமிட வேண்டாம், பொய்க்கு கூச்சலிடாமல் அமைதியாக இருங்கள், சிங்கள மக்கள் மத்தியில் சென்று பேசுமாறு ஜனாதிபதியிடம் கூறுங்கள். உங்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே நாட்டை அழித்தனர், மக்கள் வீதியில் இருக்கின்றனர். எமது மக்கள் மட்டுமல்ல, சிங்கள மக்களும் வீதியில் இருக்கின்றனர். இவர்களை போன்ற நபர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிய மக்களே துக்கத்தில் இருக்கின்றனர், வீதியில் இருக்கின்றனர். பொருட்களை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை. பால்மா இல்லை, அரிசி இல்லை, பெட்ரோல் இல்லை, வரிசையில் நிற்க வேண்டியுள்ளது. எரிவாயு இல்லை, எரிவாயு வடிக்கிறது.
நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு வெறுமனே சத்தமிட வேண்டாம். முடிந்தால் கிராமங்களுக்கு சென்று கூட்டத்தை நடத்தி பேசி பாருங்கள் என்று தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்சவின் அடுத்த 3 ஆண்டுகளை கடவுளிடம் பாரப்படுத்திவிட்டு ஜெயசுந்தர சென்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அடுத்த 3 ஆண்டுகளில் நாட்டை சிறப்பாக நடத்தி செல்ல போவதாக கூறுகிறார். ஆனால் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த ஜெயசுந்தர நாட்டு மக்களின் எதிர்காலம் கடவுளுக்கே பொறுப்பு என்று கூறியுள்ளார். கடந்த 2 வருடங்களில் தாம் தோல்வியடைந்து விட்டதாக கூறும் ஜனாதிபதி அடுத்து 3 ஆண்டுகளுக்காக நூல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையிலேயே ஜெயசுந்தரவின் கருத்து வெளியாகியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தற்போது சோறு வழங்கிய தந்தை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் என மக்கள் கூற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியிலேயே அதிகளவில் கடன் பெறப்பட்டுள்ளது. எனினும் தமது 2 ஆண்டு ஆட்சி காலத்தில் வெளிநாடுகளிடமிருந்து கடனை பெறவில்லை என ஜனாதிபதி தனது சிம்மாசன உரையில் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த கடன் 21 டிரில்லியன் ரூபாய். இதில் 8 டிரில்லியன் ரூபாய் கடன் கோட்டாபயவின் ஆட்சி காலத்திலேயே பெறப்பட்டுள்ளது. திருடி சாப்பிடுவது, கடனுக்கு சாப்பிடுவது மற்றும் விற்று சாப்பிடுவதே அரசாங்கத்தின் கொள்கை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய நன்றி மறந்தவர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவி விக்னேஸ்வரன் சபையில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தனது உரையில் பலருக்கு நன்றி கூற மறந்துவிட்டார். கோட்டாபய நினைக்கின்றார், தமிழ் மக்களுக்கு உதவி திட்டங்களை மட்டும் வழங்கினால் போதுமென்று. எமக்கு தேவை இனப்பிரச்சினைக்கு தீர்வு. அது பற்றி கோட்டாபய சிந்திக்கவில்லை. தமிழர்கள் யாரும் முள்ளிவாய்க்காலை மறந்துவிட மாட்டார்கள். எல்லாவற்றையும் செய்துவிட்டு எமக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறுகின்றார். நாம் இந்தியா உட்பட உலக நாடுகளையே நம்புகின்றோம் என்றும் தெரிவித்தார். நாட்டின் கடனை எப்படி செலுத்தப் போகின்றோம் என்பதை நிதியமைச்சர் கூற வேண்டும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். நாட்டின் தேசிய மொத்த உற்பத்தி வருமானத்தை எடுத்துக்கொண்டால் 10% குறைந்துள்ளது. அந்நிய செலாவணியில் அடுத்த ஆண்டு செலுத்த வேண்டிய கடன் $6 பில்லியன் இருக்கின்றது. 2 ஆண்டுகளில் நாட்டின் கடன் $4 பில்லியன் அதிகரித்துள்ளது. வருடம்தோறும் இந்த கடனை செலுத்த வேண்டியுள்ளது. எதிர்வரும் மாசி மாதம் இந்த கடனை செலுத்தும் விதத்தை நிதியமைச்சர் நாடாளுமன்றத்திற்கு கூற வேண்டும். அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்ல போகிறதா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்று வழியை முன்வைக்க முடியுமா என்பதை நிதியமைச்சர் மாசி மாதம் கூற வேண்டும். இந்த பிரச்சனையை மிதப்பதற்கு இடமளிக்காது சரியாக மாற்று வழியை முன்வைக்க வேண்டுமெனவும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். மட்டு மாவட்டத்தில் எதிர்வரும் சிறுபோகத்தை 33,700 ஹெக்டேரில் பசுமை நெற்செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளது என மாவட்ட அரசாங்க அதிபர் கருணாகரன் தெரிவித்தார். சேதனப்பசலை பாவனை பாரிய விவசாய புரட்சி திட்டமாகும். இராணுவத்தினர் மூலம் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி சேதனப்பசலையை உற்பத்தியை மேற்கொள்வதே அரசாங்கத்தின் பசுமை செயலணி திட்டத்தை முன்னெடுக்கின்றது. நாட்டின் பாதுகாப்பு, உணவு, சுகாதாரம் ஆகிய பாதுகாப்புகள் முக்கியமானவை. உணவு பற்றாக்குறை நாட்டில் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே அரசாங்கம் இவ்வாறான திட்டங்களை முன்னெடுக்கிறது. எமது விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த பசுமை செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் மேற்கொண்ட பொருளாதார கொள்கையின் முறையற்ற தன்மையினால் இன்று நாம் அத்தியாவசிய பொருட்களை வாங்க டொலர் தேடி அலைகின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ALM அதா உல்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் சுதந்திரத்தின் முன்னரும் குறிப்பாக சுதந்திரத்தின் பின்னரும் மேற்கொண்ட பொருளாதார கொள்கையின் முறையற்ற தன்மையினால் நாம் இன்று அத்தியாவசிய பொருட்களை வாங்க டொலர் தேடி அலைகின்றோம். நமது முன்னோர்கள் டொலர் தேடி எங்கும் அலையவில்லை. எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகளுக்கு மக்களை விழிப்பூட்டும் இந்த விடயம் சவாலாக முன்வைக்கப்படுகிறது. உலக சந்தையில் பெருமானம் கூடிய மாணிக்கக்கல் எமது நாட்டில் இருக்கிறது. பருவமழைகள் சிறப்பாக பொழிகிறது. ஆதம் மலையையும் கொண்ட இயற்கையால் ஆசிர்வதிக்கப்பட்ட அழகான நாடு. இவற்றையெல்லாம் முறையாக பயன்படுத்த தெரியாதவர்களாக நாம் இருக்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
மகர சிறைச்சாலையில் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 11 பேர் சுட்டு சம்பவம் செய்யப்பட்டமை இந்த ஆட்சியின் போதே இடம்பெற்றது என தேசிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர், ஜனாதிபதி தமது உரையில் தமது அரசாங்கம் மனித உரிமைகளை மீறவில்லை என கூறியிருந்தார். எனினும் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்தமையும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்தி வைத்தமையும் மனித உரிமை மீறல்கள் ஆகும். மகர சிறைச்சாலையில் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்த 11 பேர் சுட்டு சம்பவம் செய்யப்பட்டமை இந்த ஆட்சியின் போதே இடம்பெற்றது. சமூக ஊடகங்களில் கூறப்பட்ட விடயங்களுக்காக பலர் கைது செய்யப்பட்டமையும் மனித உரிமைகள் மீறலாகும். போலீஸ் காவலில் உள்ளவர்களின் ஆயுதங்களை மீட்பதாக கூறி அழைத்து செல்லப்பட்டு சுட்ட சம்பவங்களும் இந்த ஆட்சியில் இடம்பெற்றன. இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தில் மாற்றங்களை செய்யப்போவதாக கூறுவதும் வடக்கு கிழக்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவுள்ளதாக கூறிய விடயமும் உண்மையானதல்ல. இவை சர்வதேசத்திற்கு பொய்யை கூறி கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளாகும் என்றும் அவர் குற்றம் சுமத்தினார்.